கோவிலாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய அலுவலகத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அலுவலகத்தை தாக்குவதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய போர்வையில இருக்கக்கூடிய ரவுடி கும்பல், சாராயம் கடத்துகின்ற சல்லபாரி நாவாரி பெயர்கள் வருகிறார்கள். என்னுடைய அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய பெருந்தலை துணை பெருந்தலைவர் அவர்கள் சொல்லுவது போல 7 நிமிடம் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு மாவட்ட ஆட்சியினுடைய அலுவலகத்திற்கு காவல் பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கு கூட தெரியவில்லை என்று சொன்னால் இந்த சம்பவமானது மிகப்பெரிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காவல்துறை வரலாற்றிலே மிகவும் வெக்கக்கேடான சம்பவமாகத்தான் இதை நாங்கள் கருத முடிகிறது. எங்களுடைய கோயிலை தாக்க வரும் பொழுது நாங்கள் ஒன்று பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த காணொளி காட்சியிலே பார்க்கும் பொழுது அலுவலகத்தை தாக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய எந்த உணர்வாளனும் சரி, இந்து சமுதாயத்தினுடைய உணர்வாளன் யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய கோவில் தன்னுடைய ஆலயம் இடிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அதை தடுப்பாலே ஒழிய பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டான் என்பதில் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அலுவலகம் அன்றைக்கு தாக்கம் ஏற்படும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்ல வேளை என்னுடைய ஆலயத்தின் மீது ஒரு கல்லு கூட படவில்லை. ஏதாவது ஒரு கல்லாவது ஒரு கண்ணலை பட்டு ஒரு கண்ணாடியாவது உடைந்திருந்தால் இந்த மாவட்டத்தினுடைய சூழ்நிலை, இன்றைக்கு இந்த ரவுடியினுடைய சூழ்நிலை எந்த அளவிற்கு மாறும் என்பதை எங்களால் கூட கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு விளைவுகள் மோசமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காவல் அலுவலகத்தை அப்படிப்பட்ட ஒரு அலுவலகம் தாக்கம் ஏற்படும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக அடிப்படையில் அந்த ரவுடி கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று சாலையிலே உட்கார்ந்து தங்களுடைய கோரிக்கையை நியாயமான முறையிலே சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறையினுடைய நடவடிக்கை எது மாதிரியாக இருந்தது? அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் எது மாதிரியாக பேச வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை கூட தெரியாமல் இன்றைக்கு பேசியிருந்தார் என்று சொன்னால் அது நிச்சயமாக காவல்துறையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய களங்கமாகத்தான் இருக்கும். கட்சி அலுவலகத்திற்கு போகக்கூடாது என்று ஆணையிடுவதற்கு காவல்துறையார் ஆணையிட்டது, எங்களுடைய தங்கர்கள் தடுத்தார்கள். இது எங்களுடைய அலுவலகம், எங்களுடைய கோவில், நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லுவோம் என்று. ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது போலதான் எங்களுக்கு தெரிந்தது. இந்த சம்பவம் எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது. அந்த வழக்கு பதிவு செய்ததனுடைய சூழ்நிலை நைட்டு இரவு நேரத்தில் விடிய காலையில 2 மணிக்கு நேரடியாக இங்க இருந்து திருநெல்வேலியில இருக்கக்கூடிய எங்களுடைய தென்காசியினுடைய பொறுப்பாளர் வீட்டிலே போய் நேரடியாக கதவை உடைத்து அவரை கைது செய்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட ஒரு வெக்கக்கேடான செயல் இந்த காவல்துறைக்கு இல்லை என்பதை எங்களால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயின்ஸ் கேஸ் எவ்வளவு? இந்த மாவட்டத்தில் தினந்தோறும் பாலியல் செய்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சங்கு சிரித்துக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு கைது செய்ய முடியாத ஒரு காவல்துறை பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தை தாக்க வந்த தொண்டர்களை தடுத்தார் என்பதற்காக கைது செய்திருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய சதி எங்கோ எங்களுக்கு பின்னால் பின்னப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு நன்றாக தெரிவாகிறது. அதை விடுத்து அதற்கு அடுத்தபடியாக கட்சியுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்படுகிறார்கள். எங்களுடைய அமைச்சர் உட்பட பல்வேறு நபர்கள் நேரடியாக போய் காவல்துறை இடத்துல பேசுகிறார்கள். தாக்க வந்தவர்களை விட்டுவிட்டு காப்பாற்ற வந்தவர்களை நீங்கள் கைது செய்கிறீர்கள், இது நிச்சயமாக நல்ல விஷயம் இல்லை என்று சொன்ன பொழுது உங்களுடைய மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் எந்த அளவிற்கு மோசமாக நடந்து கொண்டார் என்பது எங்களுக்கு, நான் பொதுமக்கள் முன்னிலே பொட்டு பொட்டு என்னால் வைக்க முடியும். காவல்துறையினுடைய கண்ணியத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் சொல்ல ஆசைப்படுவதில்லை. எங்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சர், பேருக்கு தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சர்,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டாஷ்போர்டில் போய் பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா 2022 இருக்கக்கூடிய செய்திகள் தான் இருக்கவே ஒழிய 2023 இருக்கக்கூடிய செய்திகள் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அப்டேட்டே தெரியாத ஒரு காமுட்டா பையன் இந்த ஊரினுடைய அமைச்சராக இருந்தது. இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு. அவரோடு சேர்ந்து மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் தான் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய குண்டர்களை ஏவி இருப்பார் என்ற சந்தேகம் இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தெள்ள தெளிவாக இருக்கிறது. தாக்க வந்தவனை விட்டுவிட்டு காப்பாற்றியவனை பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில மாவட்டத்தினுடைய தலைவரை திரு தர்மராஜ் அவர்களை ஹைலைட்டாக கைது செய்யப்பட்டிருப்பது நிச்சயமாக ஒரு மோசமான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். எனது அருமை காவல்துறை நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. ஏனென்று சொன்னால் இதில் நிரப்பி நிறைய பேர் வந்து பணி மூப்பின் காரணமாக ரிட்டையர் ஆகியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து சர்வீஸ்னால வந்து நீங்க ப்ரொமோஷன் ஆகியிருப்பீங்க. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதே போன்ற ஒரு பொய்யான வழக்கிலே என்னுடைய மாவட்ட தலைவர் திரு தர்மராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அன்றைக்கு 2 நாளைக்கு சட்டம் ஒழுங்கை நிர்ணயம் செய்தது இந்த கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அளவிற்கு ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு கட்சியினுடைய மாவட்ட தலைவர் என்னுடைய துணை பெருந்தலைவர் சொல்வது போல பட்டப்பகுதியில குற்றவாளியை கைது செய்தது போல் நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அவர் தெல்ல தெளிவா சொல்றாரு, யாருடைய உத்தரவுக்கு நீங்கள் கடமைப்பட்டு இன்றைக்கு கைது செய்திருக்கிறீர்கள்? அவர் செய்த குற்றம் என்ன? குற்றம் செய்தவரை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எங்களுடைய மாவட்ட தலைவரை இப்போது கைது செய்ததற்கு பதிலாக இந்த குற்றத்தை செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய அந்த 10 பேர் அவர் 7-8 பேரை ஏவி விட்ட இன்றைக்கு அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை தான் இந்த காவல்துறை கைது செய்திருக்க வேண்டும் என்பதை தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஏன் ரோசம் வந்துச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 23ஆம் தேதி எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் தென்காசியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது அவர் கைது செய்யப்பட வேண்டும், அவருடைய தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு. கோர்ட்டு ஆர்டர் போட்ட உடனே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு அழகிரி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நேரடியா போய் தன் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணுமேங்கிறதுக்காக என்ன பண்றாரு, நடு ரோட்ல இருந்து அப்படியே கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஒரு நின்று கொண்டிருக்கக்கூடிய ரயில மறைச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறான். எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தாச்சுன்னு மொத்தமே இருக்கிறது 4 பேர் தான். மாநில தலைவர் அதைத்தான் கிண்டலுக்கு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, டே நீங்க ஓட்டு போடக்கூடிய கை சின்னத்திலே 5 விரல் இருக்கிற, ஆனா வந்திருக்கிறது மாநில தலைவர் உட்பட 4 பேர் தான் வந்திருக்கிறீங்க. இந்த 4 பேரை வச்சுக்கிட்டு நீங்க இந்த அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதை கேட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த 10-15 காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நம்மள்கிட்ட இருக்கிறது 2 கை, ஆக மொத்தம் 10 விரல், ஒரு 10 பேரையாவது கூட்டிட்டு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருப்பாங்கிற மாதிரி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தன்னுடைய இருப்பிடத்தை காண்பித்துக் கொள்வதற்காக, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தை நீங்கள் தாக்க முற்பட்டால் நிச்சயமாக பார்த்துக் கொண்டிருக்க சும்மா இருக்க முடியாது. இந்த தகவல் கிடைத்ததற்கு பின்பாக நேரடியாக மாநில தலைவரிடத்தில் தகவல் தெரிவித்து, அண்ணா இதுபோன்று நடந்துவிட்டது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார், காவல்துறை நிச்சயமாக நல்ல விதமாக நடவடிக்கை எடுக்கும், அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், அதனால் 24 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்யாதீர்கள் என்று சொல்லி கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அவர் தெளிவாக ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த பிரச்சனையிலே கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் முழுமையாக அமைதி காக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை சொல்லுக்காகத்தான் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நடு ரோட்டிலே கூட அமைதியாக சாத்வீகமான முறையிலே ஒரு சத்தியாகிரக போராட்டமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. என் தலைவர் IPS படித்தவர், எப்படி கண்ணியமா நடந்துக்கிறனோ, எப்படி பொதுமக்களை காமிக்கணும், எப்படி பொதுமக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், பொதுமக்களுக்காக எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணணும் சொல்லிட்டு தயவு செய்து நீங்க எல்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, 5 பைசா செலவு இல்லாம உங்களுக்கு எல்லாம் செமினார் கேம்ப் எடுத்துறதுக்கு என்னுடைய தலைவன் கேட்டு நான் டேட் வாங்கி தரேன். நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை பார்த்தாச்சுன்னு சொன்னா வித்தியாசமா இருக்குங்கிறாங்க கட்சிக்காரங்க எல்லாருமே.
மண்டைக்காடு பிரச்சனை என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டாச்சு ஒரு மாதிரியா இருக்குங்கிற நீங்க எல்லாருமே என்ன டென்ஷனாவே வச்சிருக்கீங்கிறாரு. நீங்க எப்ப கூலா இருக்கீங்களோ அப்பதான் கன்னியாகுமரி மாவட்டம் கூலா இருக்கு. நீங்கள் டென்ஷனாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியும் டென்ஷனாகத்தான் இருக்கும் என்பதில் இன்றைக்கு மாற்றம் கருத்து கிடையாது. மரியாதைக்குரிய கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த பலம் இருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை நசுக்கி விடலாம் என்று மட்டும் நிச்சயமாக நீங்கள் கனவு கொள்ளாதீர்கள். இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய இதுவரைக்கும் அந்த கண்காணிப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு நல்லுறவை பேணித்தான் இந்த ஒட்டுமொத்த சர்வீஸை முடிச்சுட்டு போனாங்களே ஒழிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்துக் கொண்டு எந்த அதிகாரியும் நிச்சயமாக இங்கு முழுமையான பணியை செய்ய முடியாது. உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு ஆளுகின்ற கட்சிக்கு நீங்கள் ஆர்டர் போடுவதற்கு நீங்கள் ஆடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தாராளமாக ஆடிக்கொள்ளுங்கள், தாராளமாக ஆடிக்கொள்ளுங்கள். எங்களுடைய ஒன்றியத்தினுடைய மாவட்டத்தினுடைய துணை பெருந்தலைவர் சொன்னது போல நிச்சயமாக ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறும் என்பது நிச்சயமாக ஒன்று நடந்தே தீரும். உடனே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்காவது ஆட்சிக்கு வந்துருமான்னு கேட்டேன். கவலையே படாதீங்க, சென்ற முறை சென்னையிலே நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி 10% மேலான ஓட்டை வாங்கியது. இன்றைக்கு நம்முடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்குரிய ஒட்டுமொத்த பலமும் இன்றைக்கு கூடியிருக்கிறது. காவல்துறை தானே, நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டாமா என்னுடைய தலைவனை தன்னுடைய பதவியை துறந்துவிட்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்குவதற்கு காங்கிரஸ் குண்டர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை தடுப்பதை விட்டுவிட்டு அதோடு கூட்டம் தடுக்க வந்த பாரதிய ஜனதா கட்சியின் மீது நீங்க வழக்கு போட்டுக் கொண்டு தொடர்ச்சியாக இதுபோன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இதோடு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை நீங்கள் முழுமையாக கைது செய்ய வேண்டும். கைது செய்திருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய நபர்கள் மீது வழக்குகளை எல்லாம் நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நீங்கள் அதற்குரிய தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை மீறும் பட்சத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்ட போராட்டத்தை இதுபோன்று இருக்கக்கூடிய ஒரு முறையில ஏற்படுத்தாது. நிச்சயமாக என்னுடைய தலைவன் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த மாவட்டத்தில் வெடிக்கும் என்பதை மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கிஜை.